இந்த காட்டுல வந்து ஒரு குரங்கு வீடு கட்டி வாழ்ந்துட்டு வருமா. அந்த குரங்குக்கு வந்து அன்னைக்கு ஒரு நாள் பசிக்குமா. அப்பறம் அங்கே கிராமத்துல ஏதாச்சும் இருக்கும், அதை எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு கிராமத்துக்கு போகல. ரெண்டு பூனைங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்குமா, அந்த ரெண்டு பேரும் நல்லா எல்லாரும் திருடி திருடி சாப்பிடுவாங்க. அன்னைக்கு ஒரு நாள் அவங்களுக்கும் பசிக்குமா. அப்பல ஒரு ரோட்டோரமா ஒரு சப்பாத்தி இருக்கிறத பார்த்துட்டு அதை எடுத்துட்டு போய் நான் தான் அதை பார்த்தேன், நான் தான் அதை பார்த்தேன், ரெண்டு பேரும் சண்டையிட்டு இருக்கிறது, இதுதான் சமயம், இதை நம்ம சப்பாத்தி எடுத்து ஓடிடலாம். குரங்கு யோசிக்குமா, அந்த அந்த பூனைகிட்ட போகுமா. இந்த பூனைகள்கிட்ட போனோடனே நில்லுங்க, நான் உங்களுக்கு பிரிச்சு தரேன் அப்படின்னு சொல்லுமா. பிரிச்சு தரேன் தருமா, ஆனா ஒண்ணு அது வந்து ஒரு பீஸ் சமமா பிக்காதான், ஆனா ஒண்ணு பெருசு ஒண்ணு குட்டியா பிக்குமா. அதுல வந்து பெருசா அவங்க அதை ரெண்டு பேரும் சண்டை எடுப்பானா. அப்புறம் வந்து அப்படி மாத்தி மாத்தி கடிச்சுக்கிட்டே இருக்குமா. அப்புறம் அந்த சப்பாத்தி முடிஞ்சிருமா, அப்புறம் குரங்கு ஓடிடுமா. அவங்க அவ குரங்கு தோடு குரங்க துரத்துக்கிட்டு ஓடுவானா, ஆனா அந்த குரங்கு மரத்து மேல ஏறி தாவிக்கிட்டு போயிடுமா. இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, கொடுத்து பழகும். நன்றி, வணக்கம். என் பெயர் சானந்தனா, தேவகோட்டை சேர்ந்த மாணிக்க வாசகம் நடுநிலைப்பள்ளி ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன். நான் வந்து கதை படிச்சிருந்தேன், அதை எழுதியவங்க வந்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்கள், பதிப்பகம் வந்து கல்வி இயக்கம். ஒரு நாள் வந்து ராமு அப்படிங்கிற ஒரு பையன் இருப்பானா, அவனுக்கு வந்து மணல்ல விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்குமா. ஆனா வந்து அவங்க அப்பா வந்து அவனை வந்து மணல்ல விளையாடக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம். ஆனா வந்து அவன் வந்து எதுவுமே கேட்க மாட்டானா. ஒரு நாள் வந்து அவங்க வீடு வந்து சுவர் கட்டை வந்து மண்லாம் அள்ளி வச்சிருப்பாங்களாம். அதை பார்த்த ராமு வந்து மண்ணில் விளையாண்டி அதை வந்து பின்னாடி கொண்டு போயிடுவானா. அடுத்த நாள் வந்து அவங்க அப்பா பார்க்கும்போது மணல் குறைஞ்சிருக்க பார்ப்பாங்களா. அப்போ வந்து அவங்க வந்து அங்க நின்று யோசிச்சுட்டு இருக்கும்போது ராமு வருவானா, அதை பார்த்து அவங்க அப்பா வந்து பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிடுவாங்களா. அப்போ வந்து ராமு வந்து மணல் எடுத்துட்டு பின்னாடி போவானா, அவங்க அப்பாவும் அவனை துரத்திட்டு போவாங்களாம். அப்போ வந்து அவன் வந்து மணல் வீடு, மணல் கோட்டை, பொம்மைகள் இந்த மாதிரி நிறைய செஞ்சு வச்சிருப்பானா. அதை பார்த்துட்டு அவங்க அப்பா வந்து அவனை வந்து பாராட்டுவாங்களாம். இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, யாரோட திறமையை வந்து குறைச்சி எடை போட்டுறக்கூடாது. நன்றி, வணக்கம்.